गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं अपार करुणासिन्धुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। नमच्चिवाय वाळ्क नादंताळ वाळ्क इमै पोळुदुं एन नेंजिल நீங்காதான் தாழ் வாழ்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்றைய தினம் சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய ஆஸ்தீக அன்பர்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்து சமயத்தின் பிறப்பும் சிறப்பும் என்கிற இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக இங்கு ராஜசேகர் அவர்களும் இந்து என்டோமென்ட்ஸ் போர்டு சிங்கப்பூர் அவர்களும் கிருஷ்ண சதாசிவம் அவர்களும் இந்து சென்டர் அவர்களும் உரையாற்றினார்கள். அவர்கள் அங்கு நடைபெறக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சிகளை தொகுத்து சுருக்கமாக குறிப்பிட்டார்கள். 1819 வருஷத்திலிருந்து ஆரம்பித்து எப்படி அங்கு பல்வேறு கோவில்கள் 24 மற்றும் 27 கோவில்கள் சிறப்பாக அங்கு ஆன்மீக நிகழ்ச்சிகளை சித்திரை மாதத்திலிருந்து தொடங்கி பங்குனி மாதம் வரையிலே நடைபெறக்கூடிய பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை அக்னி வசந்த விழா அதாவது தீமதி திருவிழா உட்பட பல நிகழ்ச்சிகளையும் எப்படி நல்ல முறையிலே அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சமயம் சார்ந்த பக்தர்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்பதை அங்கு இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் மத்தியிலே 5% விழுக்காடு ஏறக்குறைய இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் சுமூகமான உறவு கொண்டு அனைவருடனும் சுமூகமான உறவு கொண்டு தனித்தன்மையும் பாதுகாத்து கொண்டு சிறப்பான முறையிலே ஆன்மீக சமய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை ராஜசேகர் அவர்களும் சதாசிவம் அவர்களும் குறிப்பிட்டார். முதலிலே இந்து சமயத்தினுடைய கால அளவு என்ன, அதாவது எப்பொழுது தொடங்கப்பட்டது, 1000 வருஷங்களுக்கு முன்பா அல்லது 1000 வருஷங்களுக்கு முன்பாகவா 1000000 வருஷங்களுக்கு முன்பாகவா எப்பொழுது என்று நாம் ஆலோசித்து பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் இந்த படைப்பு என்பது பிரம்மதேவனால் எப்பொழுது தொடங்கப்பட்டதோ சிருஷ்டி கிரியேஷன் என்பது எந்த சமயத்திலே தொடங்கியதோ அந்த நேரத்திலேயே உருவாகிய சமயம் இந்த சனாதன தர்மம் இந்து சமயம்.
பிற்காலங்களிலே இதற்கு தனியாக ஒரு பெயர் தேவைப்பட்ட நிலையிலே இந்து சமயம் என்று அழைக்கப்பட்டது. முதலிலே இந்த சிருஷ்டியிலே சக யஜ்ஞாகா பிரஜாகா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ சிருஷ்டகா மதுக் என்பதாக பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த படைக்கப்பட்ட உடனே அந்த படைக்கப்பட்ட மனிதர்கள், படைக்கப்பட்ட உலகம், அனைத்து ஜீவராசிகள், அனைத்து உயிரினங்கள் அனைத்தினுடைய நன்மையும் அந்த இறைவன் ஆலோசித்து அனைத்து உயிரினங்களும் நல்ல முறையிலே வாழ வேண்டும், செடி கொடி உட்பட அனைத்தினுடைய நன்மையும் அவர் கருதி தர்மம் என்கிற ஒரு ஏற்பாட்டினை அளித்தார். அந்த தர்மம் என்கிற வழிகாட்டுதலின்படி, தர்மம் என்கிற உபதேசங்களின்படி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள தொடங்கினார்கள். அந்த தர்மம் என்பது நமக்கு தற்காலிக நன்மைகளையும் அளிக்கிறது, நீண்டகால நிரந்தரமான அமைதியையும் வளத்தையும் சுகத்தையும் அளிக்கிறது. ஆக தற்காலிகமாக நமக்கு வேண்டிய, அவ்வப்பொழுது நமக்கு தேவைப்படக்கூடிய தேவைகள் தர்மத்தின் அடிப்படையிலே நமக்கு கிடைக்கிறது. மனிதர்களுடைய விருப்பம் என்பது அளவிட முடியாதது, நிர்ணயிக்க கூடியதல்ல, சுலபமாக நிர்ணயிக்க கூடியதல்ல. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவ திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். எப்படி காற்றை கட்டுப்படுத்துவது சுலபத்திலே இயலாத காரியமோ செயலோ, அதுபோன்று இந்த மனதை நல்வழிப்படுத்துவதாக இருக்கட்டும், ஒருநிலைப்படுத்துவதாக இருக்கட்டும், நல்ல நிலையிலேயே வைத்து கொண்டு இருப்பதாக இருக்கட்டும், அது சுலப சாத்தியம் அல்ல. ஆகவே அந்த கடின முயற்சியின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக, அபியாசத்தின் மூலமாக, யோகத்தின் மூலமாக, நல்ல சத்சங்கம், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை அமைத்து கொள்வதன் மூலமாக அந்த மனிதர்களுடைய மனதினுடைய போக்கு செம்மைப்படுத்தப்படுகிறது, நல்வழிப்படுத்தப்படுகிறது. அதற்குரிய வாழ்க்கை முறையை நம்முடைய இந்து சமயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்து சமயத்தை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக உலகத்திற்கு நன்மை செய்தவர்களாக நாம் ஆகிறோம். நமக்கு மாத்திரம் நாம் நன்மையை செய்து கொள்வதல்ல, இந்த உலகம் என்பது நல்ல முறையிலே இயங்குவதற்கு, பாதிப்பற்ற விதத்திலே இயங்குவதற்கு, நல்ல வழியிலிருந்து மாறாமல் இருப்பதற்கு, வேறு வழியிலே செல்லாமல் இருப்பதற்கு வேண்டிய நல்லதொரு அடித்தளத்தை இந்து சமயம் அமைத்து கொடுக்கிறது. ஆகவே உலகத்திலே வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய நிலையிலே புதியதாக பல்வேறு வழிமுறைகளை அவரவர்கள் தோற்றுவிக்கும் நிலையிலே, அதை ஆயிரக்கணக்கான மக்கள் பின்பற்றும் நிலையிலே, ஒரு பொதுவான ஒரு அமைதியை அளிக்கக்கூடிய ஜெனரல் பீஸ், பொதுவான அமைதியை அளிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியான மார்க்கமாக, ஒரு சமுதாய ரீதியான மார்க்கமாக,
தன்னுடைய நலனை மாத்திரம் கருதாமல் பிறருடைய நலனையும் விரும்பக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய, செய்விக்கக்கூடிய தன்மையை உடையது இந்து சமயம், சனாதன தர்மம். ஆகவே இதனுடைய தொடக்கம் என்பது படைப்புடன் தொடர்புடையது, சிருஷ்டியுடன் தொடர்புடையது. ஆகவே அந்த இறைவனுடைய அருளை பெற்ற, இறைவனுடைய மூச்சுக்காற்றாக விளங்கக்கூடிய வேதங்களின் அடிப்படையிலே இயங்குவது இந்து சமயம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேபியோ அகிலஞ்சகத் வேதோகிலோ தர்ம மூலம் என்பதாக, அந்த நான் மறையின் அடிப்படையிலே இயங்கக்கூடிய தர்மம் இந்து சமயம். ஆகவே அந்த வேதங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அந்த வேதங்கள் எழுதப்படாதவை, எழுதா கிளவி என்று பெயர், அபௌருஷேயம் என்று பெயர். ஒரு மனிதனால் தொகுக்கப்படாதது, எழுதப்படாதது. ஆகவே அந்த அபௌருஷேயமான அந்த வேதங்களின் அடிப்படையிலே நம்முடைய கலாச்சாரம், நாகரீகம் என்பது அமைந்திருக்கிறது. அந்த வேதங்கள் நமக்கு உயர்ந்த தத்துவங்களையும் சொல்கின்றன. அன்றாடம் குடும்ப வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளையும் நமக்கு தெரிவிக்கின்றன. மாதே ஓபவா, பித்ருதேவ் ஓபவா, ஆச்சாரிய தேவ் ஓபவா, அதிசி தேவ் ஓபவா என்பது தொடங்கி தாய் தந்தையர்களை கௌரவமாக நீங்கள் பேணி காக்க வேண்டும், அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி விருந்தோம்பலிருந்து பல்வேறு அன்றாட நிகழ்ச்சிகளை நாம் அமைத்து கொள்வதிலே நமக்கு வழிகாட்டுகின்றன. அந்த வேத கருத்துக்களை நம்முடைய புனிதமான தொன்மையான தமிழ் மொழியிலே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அறம் செய்ய விரும்பு என்பது போன்ற நளினமான, சுலபமாக புரியக்கூடிய நல்லதொரு மொழியிலே உபதேசங்களாக, நீதி நூல்களாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வேத கருத்தை, சுருக்கமாக சொல்லப்பட்ட வேத கருத்தை புரியக்கூடிய விதத்திலே விரிவாக வெவ்வேறு மொழிகளிலே நமக்கு அளித்திருக்கிறார்கள். சமஸ்கிருத மொழியிலே 18 புராணங்கள் மூலமாக அந்த வேத கருத்துகள் தெரிவிக்கப்படுகின்றன. விஷ்ணு புராணம், கூர்ம புராணம், பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், இது போன்று பல புராணங்கள், உப புராணங்கள், ஸ்தல புராணங்கள். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து கபாலீஸ்வரம் வரையிலே இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய சிறப்பை ஸ்தல புராணங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்படி அந்த சமஸ்கிருத மொழியிலே சொல்லப்பட்ட அந்த புராணங்களுடைய கருத்துகள், தர்மசாஸ்திரத்தினுடைய கருத்துக்கள், மந்திரசாஸ்திரத்தினுடைய கருத்துகள், இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு தமிழிலே பல சித்தர்களும், ஆழ்வார்களும், நாயன்மார்களும், பல கவிஞர்களும் நமக்கு வெவ்வேறு விதமாக, சில பேர் சூத்திரங்கள் மூலமாக, சில பேர் செய்யுள்கள் மூலமாக, சில பேர் பதிகங்கள் மூலமாக, பாசுரங்களின் மூலமாக, இப்படி வில்லிபுத்தூரார் பாரதம், கம்ப ராமாயணம், திருக்குறள், இப்படி பல்வேறு இலக்கியங்கள் மூலமாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த இலக்கியங்கள் மூலமாக நாம் மனித வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நாம் பெறுகிறோம்.
அந்த இந்து சமயம் என்பது உலகத்திற்கு நன்மை செய்ய வந்த சமயம். வெறும் வழிபாட்டு முறைகளோடு நின்றுவிடாமல், கோவில்களோடு நின்றுவிடாமல், கோரிக்கைகளோடு நின்றுவிடாமல், கேளிக்கைகளோடு நின்றுவிடாமல் இந்து சமயமானது மனிதர்களுக்கு தேவையானதை தெரிந்து இந்த மனிதர்கள் நன்மை பெறுவதற்கு வழியை சொல்கிறோம். மக்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறது. நியாயத்தின் அடிப்படையிலே, தர்மத்தின் அடிப்படையிலே மக்கள் சுபிட்சமாக இருப்பதற்கு, பசியற்றவர்களாக இருப்பதற்கு, அஞ்ஞானம் அற்றவர்களாக இருப்பதற்கு, துவேஷமற்றவர்களாக இருப்பதற்கு, பேராசை அற்றவர்களாக இருப்பதற்கு, கருமித்தனம் இல்லாமல் கர்ம யோகிகளாக இருப்பதற்கு இந்து சமயம் வழிகளை தெரிவிக்கிறது. ஆகவே இந்து சமயம் என்பது தீர்க்க தரிசனத்துடன் உபதேசிக்கிறது, விசாலமான கண்ணோட்டத்துடன் உபதேசிக்கிறது, பிராட் மைண்ட், அகலமான கண்ணோட்டம், அகண்டமான ஒரு பார்வை. இப்படி இந்து சமயத்தினுடைய நோக்கம் பரந்தது. உபதேசங்கள் அறிவுபூர்வமானவை, ஆக்கப்பூர்வமானவை, அனுகூலத்தன்மை கொண்டவை, பாசிட்டிவ், எதிர்மறையானவை அல்ல. நம்முடைய மறைகள் எதிர்மறையானவை அல்ல. ஆகவே மனித சக்தியை உருவாக்குவது இந்து சமயம், மனித சக்தியை ஒருங்கிணைப்பது இந்து சமயம், மனித சக்தியை கொண்டு நல்ல பணிகளை செய்ய வைப்பது, அழிவு பாதைக்கு சிந்திக்க விடாமல் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை உருவாக்குவது இந்து சமயம். ஆகவே துவேஷமற்ற சமுதாயம், குறுகிய மனப்பான்மையற்ற சமுதாயம் அமைவதற்கு இந்து சமயத்தை நாம் தெரிந்து கொள்வது அவசியம், புரிந்து கொள்வது அவசியம், படிப்பது அவசியம், அதை பயிற்சி செய்வது மிகவும் அவசியம். அந்த நல்ல நிலையிலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட இந்து சமயம், குறிப்பாக இந்தியாவிலே வளர்ந்த சமயம், ஒரு காலத்திலே உலகம் முழுவதும் பரந்து விரிந்து இருந்த சமயம், இந்தியாவிலே பல்வேறு அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. தெய்வம் மானுஷ ரூபேண, அந்த தெய்வமானது கடவுள் பல்வேறு மனித பிறவிகளை எடுத்து ராமராக, கிருஷ்ணராக, வாமனமூர்த்தியாக இப்படி பல அவதாரங்களை எடுத்து அருள் புரிந்த புண்ணியஸ்தலமாக பாரதம் விளங்குகிறது. அதேபோன்று தெய்வாம்சம் பொருந்திய பல்வேறு ஆழ்வார்களும் நாயன்மார்களும், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு பெருமாள், அப்பர் சுவாமிகள் ஆகிய நால்வர் சஞ்சாரம் செய்து வெவ்வேறு ஸ்தலங்களுக்கு, 250க்கும் மேற்பட்ட பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று அழகான தமிழிலே பக்திபூர்வமாக பல பதிகங்களை பாடி அவர்களும் நலம் பெற்று, கண்ணை பெற்று, பல்வேறு ஆரோக்கியங்களை அவர்கள் பெற்று, ஞானத்தை பெற்று, பலருடைய துயரையும் துடைத்து, கஷ்டங்களை நீக்கி, பொதுப்பணி, சமயத்தின் மூலமான பொதுப்பணியை செய்து ஒரு சிறப்பை நமக்கு அளித்திருக்கிறார். இப்படி ஆழ்வார்களிலேயும் தாழ்சடையும் நீள்முடியும் என்றெல்லாம் பேயாழ்வார் முதற்கொண்டு பலரும் பல்வேறு பதிகங்களை எல்லாம், பாசுரங்களை அளித்து, 4000 திவ்ய பிரபந்தங்களை அளித்து வைணவ மார்க்கத்தை வலுப்படுத்தியிருக்கிறார்கள்.
அது காணாபத்தியமோ சாக்தமோ சைவமோ வைஷ்ணவமோ ஆஸ்தீகத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆஸ்தீகத்தை இறைவனை நம்ப வேண்டும். இறைவனுடைய உபதேசமான வேத புராணங்களை நாம் நம்பி மதித்து உணர்ந்து அதன் வழி நடந்து நாமும் இன்பத்தை பெற்று யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தை நமக்கு அளித்திருக்கக்கூடிய சமயமாக இந்த இந்து சமயம் விளங்குகிறது. ஆக இந்து சமயத்தினுடைய தொடக்கம் அனாதியானது. இந்து சமயத்தினுடைய சிறப்பு என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் குரோத் என்று இன்றைய நாட்களிலே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று வளர்ச்சியினுடைய பங்கு அனைவரையும் சென்று அடைய வேண்டும், அனைவரும் வளர்ச்சி பாதையிலே இணைய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டது இந்த இந்து சமயம். ஆகவே தான் ஸ்தல விருட்சங்களை முதற்கொண்டு நாம் பாதுகாக்கிறோம். புராதனமான ஸ்தலங்களிலே ஸ்தல விருட்சங்கள் இருக்கின்றன. வன்னி மரம் இருக்கிறது, பராய் மரம் இருக்கிறது, தில்லை மரம் இருக்கிறது, மாமரம் இருக்கிறது, மூங்கில் இருக்கிறது, பனை மரம் இருக்கிறது, வில்ல மரம் இருக்கிறது. இப்படி பல்வேறு மரங்கள் ஸ்தல விருட்சங்கள் நம்முடைய திருக்கோவில்களிலே அமைந்திருக்கின்றன. அதே போன்று தீர்த்தங்களை பாதுகாப்பது, நதிகளை தூய்மையாக வைத்திருத்த, அதை அழுக்கு படியாமல் அதை நல்ல முறையிலே பேணி காத்து தீர்த்த தேவதைகளை வணங்குதல், தெப்போத்சவங்களை நடத்துதல், தீர்த்த வாரியை நடத்துதல், கும்பாபிஷேகங்களை நடத்துதல், இப்படி அந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை நீர் மேலாண்மை என்று இன்றைக்கு நாம் குறிப்பிடுகிறோம். தண்ணீரை சேகரிப்பது எப்படி, இத்தனை டிஎம்சி கன அடி நீர் கடலிலே கலக்காமல் இருப்பது எப்படி, இந்தெல்லாம் பல சொட்டு நீர் பாசனம் எப்படி என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே நீர் மேலாண்மையை, நீரின் புனிதத்தன்மையை உணர்ந்த சமயம் இந்த இந்து சமயம். ஆக பஞ்சபூதங்களை நிலம், நீர், நெருப்பு, வாயு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை மாசுபடாமல் அதற்கு அதனுடைய மாற்றுக்கு குறைவு, அதனுடைய தன்மைக்கு குறைவு ஏற்படாமல் நல்ல விதமாக காப்பாற்றி இயற்கையை காப்பாற்றுவது நேச்சர். தற்பொழுது பேசி வருகிறார்கள், அந்த காற்றிலே இவ்வளவு மாசு இருக்கிறது, அந்த மாசு ஏற்பட்டதற்கு இத்தனை சதவிகிதம் இவர் பொறுப்பு அவர் பொறுப்பு என்று உலகத்திலே என்விரான்மெண்டல் அந்த ஸ்டடீஸ் என்று நடைபெற்று வருகிறது. நம்முடைய இந்து சமய கலாச்சாரமானது தூய்மையை வலியுறுத்துகிறது. அகத்தூய்மையும் சரி, புறத்தூய்மையும் வலியுறுத்துகிறது. நாம் சுத்தமான உடையை அணிய வேண்டும், துணியை துவைத்து கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து ஆரம்பித்து கால் அலம்பிக் கொள்ள வேண்டும், கை அலம்பிக் கொள்ள வேண்டும், முகத்தை அலம்பிக் கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து புறத்தூய்மையிலிருந்து ஆரம்பித்து அகத்தூய்மை வரையிலே அறிவுறுத்தக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய, வற்புறுத்தக்கூடிய, அதாவது அழுத்தம் தரக்கூடிய சமயம் நம்முடைய இந்து சமயம். ஆகவே இன்றைய உலகத்திலே இந்த நீர் தட்டுப்பாடு, இந்த மாசு கட்டுப்பாடு இதெல்லாம் பேசக்கூடிய நிலையிலே அதற்கு முன்னோடியான சமயமாக, முன்னுதாரணமான சமயமாக, முன்னெச்சரிக்கையை எடுத்த சமயமாக விளங்குவது நம்முடைய இந்து சமயம். ஆகவே உலகத்தினுடைய பார்வையிலேயும் இந்த இந்து சமயத்தினுடைய கோட்பாடுகள் மிக முக்கியமானவை. அந்த இந்து சமயம் என்பது சாரிட்டி, கொடையை வலியுறுத்துகிறது. பல்வேறு சமுதாய மக்கள்
பல்வேறு மன்னர்கள் அனைவரும் நம்முடைய இந்து சமய கலாச்சாரத்திலே நம்பிக்கை உடைய அனைவரும் பல்வேறு தர்மங்களை செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். பல சத்திரங்களை கட்டியிருக்கிறார்கள், பல கல்வி சாலைகளை நிறுவியிருக்கிறார்கள், வைத்தியசாலைகளை நிறுவியிருக்கிறார்கள், அன்னதானங்கள் நிறைய நடத்தியிருக்கிறார்கள், நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள். இப்படி நம்முடைய தர்மமானது நீங்களும் நன்றாக இருங்கள், பிறரையும் மகிழ்வித்து தான தர்மங்களை செய்து அதன் மூலம் நீங்கள் திருப்தியை அடையுங்கள், ஆத்ம திருப்தியை அடையுங்கள் என்று அறிவுறுத்துகிறது. ஆகவே கொடையை பிறருக்கு அளிக்கக்கூடிய தானத்தை ஊக்குவிக்கக்கூடிய சமயம் இந்த இந்து சமயம். காருண்யத்தை பழக்கப்படுத்தக்கூடிய சமயம் இந்த சமயம். பெரியவர்கள் கோவிலுக்கு சென்றாலும் 5 வயது குழந்தையோ 6 வயது குழந்தையோ சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் கையால் அந்த உண்டியிலே காசு போட சொல்லுகிறதோ அந்த தட்டிலே காசு கோவில் அர்ச்சகருடைய தாம்பாளத்திலே அந்த காணிக்கை அளிக்க வைப்பதோ இந்த இந்து சமயத்தினுடைய பண்பாடு. சொந்தக்காரர் வயதானவராக இருக்கலாம், அந்த பொருளுக்கு சொந்தமானவர், ஆனாலும் குழந்தைகளையும் அந்த தர்மத்தின் வழி பழக்கப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு அனுபவத்தை அளித்த சமயம் இந்த இந்து சமயம். ஆகவே இந்து சமயமானது குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து முதியவர்கள் வரையிலே இன்பமாக அன்பாக இருப்பதற்கு அன்பே சிவம் என்கிற தத்துவத்தை நமக்கு அளித்த சமயம் இந்து சமயம். இந்து சமயத்திலே பல நம்பிக்கைகள் இருக்கின்றன. நாம் இன்று பிறந்திருக்கக்கூடிய பிறவி என்பது முதலானதல்ல, அல்லது முடிவானதும் அல்ல. புனர் ஜென்மம், பூர்வ ஜென்மம் என்பதை நம்பக்கூடிய சமயம் இந்து சமயம். முற்பிறவி என்பது நம்முடைய நம்பிக்கைகளிலே ஒன்று. அதேபோன்று புனர்ஜென்மம் என்பதும் ஒன்று. மறுபடியும் நாம் அந்த பிறவி சக்கரத்திலே சுழலாமல் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கான வழியையும் இந்து சமயம் சொல்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற அந்த மெய்ப்பொருளை நாம் தெரிந்து கொண்டால், உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால், நாம் மறுபடியும் இந்த பூ உலகத்திலே பிறக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்கிற நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு வழியும் சொல்கிறது. நல்ல பிறவிகளை எடுப்பதற்கான வழியும் சொல்கிறது. பகவத்கீதையிலே சொல்கிறார்கள், தஸ்மாத் யோகி பவார்ஜுன. ப்ரமோஷன், நாம் பதவி உயர்வு என்று உத்தியோகங்களிலே பார்க்கிறோம். அதேபோன்று பகவத்கீதையிலே ஆன்மீக வழியிலே நாம் ஞானியாக இருப்பது எப்படி, யோகியாக இருப்பது எப்படி, தொடர்ந்து முயற்சித்த பகீரத பிரயத்னம். ஒரு புனிதமான கங்கை இந்த பூ உலகத்திற்கு வருவதற்கு பல்லாண்டு காலம் இடைவிடாத ஒரு ஸ்திரமான ஒரு முயற்சி தவம் தேவைப்பட்டது. அந்த ஒருவர் செய்த பலன் பயனாக லட்சக்கணக்கான மக்கள் தலைமுறை தலைமுறையாக, ஜென்ரேஷன்ஸ் தலைமுறை தலைமுறையாக அந்த புண்ணியத்தை பெற்று வருகிறார்கள். அப்படி அந்த நம்முடைய தர்மம் மக்கள் புண்ணியத்தை சம்பாதிப்பது எப்படி, பொருளை சம்பாதிப்பது என்பது ஒன்று, பட்டங்களை சம்பாதிப்பது என்பது ஒன்று, புண்ணியத்தை சம்பாதிப்பது. ஒரு தும்பப்பூ இருக்கிறது, அந்த தும்பப்பூவை பக்தியோடு நாம் இறைவனுக்கு அர்ப்பணித்தால் புண்ணியம். ஒரு அருகம்புல் இருக்கிறது, அதை பிள்ளையாருக்கு அர்ப்பணித்தால் புண்ணியம். எருக்கம்பு இருக்கிறது, அதை அர்ப்பணித்தால் புண்ணியம். இலை, தழை, கொடி, இப்படி தாவரங்களின் மூலமாகவும் இலைகள் மூலமாகவும் கொடிகள் மூலமாக புஷ்பங்களின் மூலமாக
அந்த புஷ்பங்களுக்கும் நல்ல நிலை ஏற்படுகிறது. அந்த புஷ்பத்தை நாம் இறைவன் திருவடிகளிலே சமர்ப்பிப்பதற்கு ஒரு கருவியாக நாம் செயல்பட்டால் அந்த செடியிலே இருக்கக்கூடிய புஷ்பத்தை அந்த இறைவனுடைய பாதங்களுக்கு சேர்ப்பித்தால் இடையிலே இருக்கக்கூடிய நாமும் லாபத்தை அடைகிறோம். இப்படி இடையிலே இருப்பவர்களும் லாபத்தை அடைவதற்கு அந்த தர்மம் நமக்கு எளிமையான வழிகளை சொல்கிறது. ஆகவே இந்து சமயத்தை கடைபிடிப்பது என்பது கடினமான வழி அல்ல, எளிமையான வழிகள் பல இருக்கின்றன. இப்படி இந்த இந்து சமயம் என்பது மிக உயர்ந்தது. ஆயுர்வேதம் இருக்கிறது, ஜோதிஷம் இருக்கிறது, வானசாஸ்திரம் இருக்கிறது, கர்நாடக சங்கீதம் இருக்கிறது, மந்திர சாஸ்திரங்கள் இருக்கின்றன, பல்வேறு கலைகள் இருக்கின்றன, அஷ்டாவதானம், தசாவதானம், இது போன்று பல கலைகள், கரகாட்டம் போன்று, பொம்மலாட்டம், இந்த வில்லுப்பாட்டு, இது போன்று பல கலைகள் நம்முடைய இந்து சமயத்திலே இருக்கின்றன. என்டர்டெயின்மெண்ட், நேரத்தை செலவழிப்பது, அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது, இன்பம் துன்பத்தை தரக்கூடாது. அதற்காக பாதுகாப்பான வழியிலே சேஃப்கார்டு, அதை சரியான சுற்றுச்சுவர்களை அமைத்து சுவை குறையாமல், சுமையும் ஏற்படாமல் நம்முடைய இந்து சமயமானது அழகான ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் என்றாலும் அந்த பொழுதுபோக்கிலே நாம் புண்ணியத்தை பெறலாம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். உபயோகப்படாது என்று சொல்லப்பட்ட பொருட்களிலிருந்தும் மின்சாரம் தயாரிக்கலாம், பயோமாஸ் என்று பலதெல்லாம் சொல்கிறார்கள். இப்படி சோலார் எனர்ஜி என்று பலதை சொல்கிறார்கள். இப்படி இந்த இந்து சமயம் என்பது நடக்கும்போது புண்ணியத்தை பெறுவது எப்படி, கைகளால் புண்ணியம் பெறுவது எப்படி, வாயினால் புண்ணிய காரியங்களை செய்வது எப்படி என்று திருவங்க மாலையின் மூலமாக நமக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி சுலபமான வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பல பணிகளில் இடையேயும் அந்த புண்ணியத்தை நாம் பெறுவது எப்படி என்று நமக்கு சொல்லித்தருகிறது. அம்மனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்வர்தினி என்று அம்பாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இப்படி அந்த அறத்தை நாம் பல்வேறு நிலைகளிலே, நாம் தூங்கச் செல்லும் பொழுது நாம் இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு படுத்திருப்பது, காலையில் எழுந்தவுடன் இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு எழுந்திருப்பது, இப்படியெல்லாம் பல நிலைகளிலேயும் இயற்கையாகவே நாம் அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கான வழிகளை சொல்லித் தருவது இந்து சமயம். ஆகவே அந்த இந்து சமயம் மிக பெரியதாக இருந்தாலும், மிக புராதனமாக இருந்தாலும், விஞ்ஞான ரீதியிலே சயின்டிஃபிக் ரிலிஜனாக இருந்தாலும், சோஷியல் கான்சியஸ்னஸ் சமுதாய சிந்தனையை கொண்டதாக இருந்தாலும், இது சிதைந்தும் இருக்கிறது. தற்கால நிலையிலே பல்வேறு சரித்திர காரணங்களாலும், பூகோளத்திலே ஏற்பட்ட மாறுதல்கள் காரணமாகவும், அதாவது அரசாங்க அமைப்புகளிலே ஏற்பட்ட மாறுதல் காரணமாகவும் இது ஒரு பின்னடைவை அல்லது தொய்வை அடைந்திருக்கிறது. உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அந்த உயர்ந்த பொருள் நம்மை நோக்கி வராது, நாம் தான் அந்த உன்னதமான பொருளை நோக்கி செல்ல வேண்டும். நான் ரத்னம் அன்விஷ்யதி மிருக தேகி தத், ரத்னம் இருக்கிறது, டைமண்ட் இருக்கிறது, அது நம்மை தேடாது, நாம் தான் அந்த ரத்னத்தை, அந்த உயர்ந்த ஆபரணத்தை நாம் தான் தேட வேண்டும், நாம் தான் கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே அந்த இந்து சமயம் என்கிற உயர்ந்த தத்துவத்தை, உயர்ந்த மருந்தை, உயர்ந்த உபதேசத்தை
நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி தெரிவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் அந்த திருக்கோவில்கள். அந்த திருக்கோவில்களை அமைத்ததன் மூலமாக நம்முடைய முனிவர்களும் நம்முடைய மன்னர்களும் நம்முடைய முன்னோர்களும் அருமையான பொது சேவையை செய்திருக்கிறார்கள். கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம். அந்த கோபுர கலசங்கள் நமக்கு இந்த உயர்ந்த கலாச்சாரத்தை தெரிவிக்கின்றன. அந்த கோபுரத்தை தரிசிப்பதன் மூலமாக ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, ஒரு காந்தம் ஏற்படுகிறது. அந்த காந்தம் என்பது நம்மை ஏகாந்தத்திற்கு அழைத்து செல்கிறோம், தவத்தை நோக்கி அழைத்து செல்கிறோம். அந்த மேக்னெட்டிக் என்று சொல்கிறார்களே, அது போன்ற ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த கோபுர கலசங்களுக்கு இருக்கின்றன. அந்த கோபுர கலசங்கள் தெய்வீக சாந்நித்தியத்தை நமக்கு உணர்த்துகின்றன. அந்த கோவில்களை நாம் சிறப்பாக நடத்த வேண்டும். பூஜைகளிலே இரண்டு விதங்கள் இருக்கின்றன. ஒன்று ஆத்மார்த்த பூஜை, இரண்டாவது பரார்த்த பூஜை. ஆத்மார்த்த பூஜை என்றால் நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய வீடு ஃப்ளாட்டு நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு குறுகிய வட்டத்திலே நம்மை மையமாக கொண்டு நம்மை பிரதானமாக கொண்டு நாம் சிந்திக்கக்கூடிய வழிமுறைகள் ஆத்மார்த்த பூஜை. வீட்டிலே மணி அடித்து தீபம் ஏற்றி கோலம் போட்டு தீபாராதனை செய்து நமஸ்காரம் செய்து சிவ 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 சிவா என்றோ நாராயணா நாராயணா என்றோ முருகா முருகா என்றோ நமக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகளை நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை நமக்கு பெரியோர்கள் தெரிவித்த வழிமுறைகளை பின்பற்றி அவரவர்கள் குடும்பம் வழிவந்த பழக்க வழக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது ஆத்மார்த்த பூஜை. இரண்டாவது பரார்த்த பூஜை, பொதுமக்களுக்காக பொதுவிலே நடக்கக்கூடிய பூஜைகள். பர என்றால் பிறர், பொது காமன் பீப்புளுக்காக நடக்கக்கூடிய நாம் வசிக்கக்கூடிய பகுதியிலே, சிங்கப்பூர் என்றால் சிங்கப்பூர், மலேசியா என்றால் மலேசியா, இந்தியா என்றால் இந்தியா, எந்த பகுதியிலே வசிக்கிறார்களோ அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இரண்டு கால் பிராணிகள் நான்கு கால் பிராணிகள் சன்னோ அஸ்து திபதே சஞ்சதுஷ்பதே, அந்த அனைத்து மக்களும் நன்றாக வாழ வேண்டும். மழை போதிய அளவிற்கு செய்ய வேண்டும் என்றால் நீர் சேகரிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த பணி சிங்கப்பூர்லாம். அது இப்படி அந்த நமக்கு வேண்டிய நேரத்திலே வேண்டிய அளவிற்கு மழை கிடைக்க வேண்டும். அதாவது உள் ஒதுக்கீடு நாம் செய்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் இறைவன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே பொறுத்தவரையில் இந்தியாவை பொறுத்தவரை சொல்கிறோம், உங்களது சிறந்த தூய்மை என்பதற்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நாடாக இந்த சிங்கப்பூர் விளங்குகிறது. மக்களே பொறுப்புடன் இருந்து அரசாங்கமும் அதற்கான வழிமுறைகளை நல்ல முறையிலே ஏற்படுத்தி தூய்மை என்பதை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நகரமாக நாடாக இந்த சிங்கப்பூர் விளங்கி வருகிறது. இப்படி பல நல்ல அம்சங்கள் அங்கு நடைபெற்று வருகின்றன. கோவில்களுக்கும் அரசாங்கம் பலவிதமாகவும் உதவி செய்து வருகிறது. சமீபத்திலே அங்கு சில வருஷங்களுக்கு முன்பாக தெய்வத்துள் தெய்வம் என்பதாக ஒரு நிகழ்ச்சி அங்கு ஒரு கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. நிறைய பேர் வந்து கலந்து கொண்டார்கள். இப்படி அங்கு சிங்கப்பூரிலே பல்வேறு நல்ல அம்சங்கள், பல்வேறு மொழி பேசுபவர்கள், பல்வேறு கலாச்சார பின்னணி கொண்டவர்கள், இப்படி அனைவரும் கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்பதாக ஒரு சேர்ந்து வாழுதல் என்பதை நல்ல முறையிலே, அதே போன்று தேசத்திற்கான சேவையை செய்வதற்கு அனைவருக்குமான
ஒரு சில பொது கடமைகளையும் அங்கு ஏற்பாடு செய்து அதையும் செய்து கொண்டு வருகிறார்கள். ஜெனரல் டியூட்டிஸ் என்பதாக இளைஞர்கள் முக்கியமாக நல்ல உடற்பயிற்சி பெற்று தேசத்தை பற்றிய ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு அங்கு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். இப்படி பல நல்ல அம்சங்கள் அந்த சிங்கப்பூரிலே நடைபெற்று வருகின்றன. இந்து சமயத்தினை பொறுத்தவரையிலே இந்த கோவில்களை நாம் பரார்த்த பூஜையை சிறப்பாக செய்து அந்த பகுதி மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், சௌஜன்யமாகவும் சௌகரியமாகவும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யப்படுகிறது. தீபாராதனையின் முடிவிலே அங்கு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்பதாக தினமும் இந்து சமயத்தை சார்ந்த பிள்ளையார் கோவிலோ சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ அம்மன் கோவிலோ ஐயனார் கோவிலோ இப்படி அனைத்து தெய்வங்களுடைய பூஜைகளின் நிறைவிலே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வேஜனா சுகினோ பவந்து என்பதாக பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இப்படி ஒரு பரார்த்த பூஜையை நல்ல முறையிலே ஒவ்வொரு கோவில்களிலேயும் செய்ய வேண்டும். அதற்கு அர்ச்சகர்கள் நாதஸ்வரம், தற்பொழுது நாதஸ்வரம் அழகாக பஜனே குருநாதம் என்று வாசித்தார்கள், இப்படி குரு கீர்த்தனையை வாசித்தார்கள், நன்றாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு கோவில்களையும் நம்முடைய சமயத்தின் அடிப்படையிலே நாம் வளர்க்க வேண்டும். ஆகம சாஸ்திரங்கள் இருக்கின்றன, ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரட்சசாம் குருவே கண்டாரவம் தத்ர தேவதா ஆஹ்வான லாஞ்சனம். மணி அடித்து அந்த தெய்வங்களை நாம் அழைக்கிறோம். ஆகமார்த்தந்து தேவானாம் தேவர்கள் வர வேண்டும், நல்ல சக்திகள் நம்மிடத்திலே வர வேண்டும். கமனார்த்தந்து ரட்சசாம் தீய சக்திகள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்பதற்காக இந்த மணி ஓசையுடன் அந்த பூஜைகளை ஆரம்பிக்கிறோம். வீட்டிலேயும் சரி கோவில்களிலேயும் சரி, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அர்ச்சகர் மணியும் அடித்து தீபாராதனையும் ஒரே சமயத்திலே காண்பிக்கக்கூடிய அளவுக்கு கைப்பழக்கம் உடையவர்கள் நம்முடைய அர்ச்சகர்கள். இப்படி ஒவ்வொரு பூஜை முறைகளுக்கும் ஒரு உட்கருத்து இருக்கிறது. திரிசூலம் பாத்துரோ பீதேகே பத்ரகாளி நமோஸ்துதே. அந்த திரிசூலம் என்பது பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. திரிசூலம் பாத்துரோ பீதேகே பத்ரகாளி நமோஸ்துதே. முத்திரை என்று இருக்கிறது, அந்த பூஜைகளிலே முத்திரை காண்பிக்கிறார்கள். நைவேத்தியம் செய்யும் பொழுது தேனு முத்ரா என்று காண்பிக்கிறார்கள், பசுமாடு போன்ற ஒரு முத்திரை. அந்த முதிரையை காண்பித்தால் தூய்மை ஏற்படுகிறது. நாம் படைக்கக்கூடிய பொருட்கள் என்ன இருக்கின்றனவோ, நைவேத்தியம் என்ன இருக்கிறதோ அது கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ ஏதாவது தோஷங்கள் குறைகள் இருக்குமானால் அதை நிவர்த்தி செய்வதற்காக அந்த முதிரை என்பது காண்பிக்கப்படுகிறது. முதம் கரோதி தேவானாம் ரிபூனு திராவயதே க்ஷணா. முதம் கரோதி தேவானாம் அந்த முதிரைகள் கேரளாவிலே விசேஷமாக காண்பிக்கிறார்கள் முதிரைகளை. அந்த முதிரைகள் மூலமாக தேவதைகளுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. முதம் கரோதி தேவானாம் ரிபூனு திராவயதே க்ஷணாத். என்ன சத்துருக்கள் இருக்கிறார்களோ, அந்த சத்துருக்கள் எந்த உருவத்திலேயும் இருக்கலாம், எண்ண உருவத்திலேயும் இருக்கலாம், எண்ண உருவத்திலேயும் இருக்கலாம், அப்படிப்பட்ட இந்த சத்ருக்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக, சத்ரு பாதை இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த முத்திரையை காண்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு சடங்குகள் ஒவ்வொரு காரியக்கிரமங்கள் அனைத்துக்கும் தாத்பரியம் இருக்கிறது, பாவார்த்தம் இருக்கிறது, உட்கருத்து இருக்கிறது. இப்படி வெளி தோற்றத்திலே நமக்கு அதனுடைய அபிப்பிராயங்கள் தெரியப்படுத்தாமல் இருக்கலாம், தெரிந்து கொள்ளாமலேயும் இருக்கலாம். ஆனால் அதை தெரியப்படுத்த வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம்.
இந்து சமயத்திலே விஷயங்கள் இருக்கின்றன, கருத்துக்கள் இருக்கின்றன, பரிமாற்றம் இல்லை, தேவைப்படுகிறது. விஷயங்கள் இருக்கின்றன, விநியோகம் தேவைப்படுகிறது. பிரசன்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அந்த இரண்டும் தற்பொழுது தேவைப்படுகிறது. ஆகவே இளைஞர்களுக்கு நம்முடைய சமயத்தை பற்றிய அறிவை போதிப்பதற்காக கோவில்களிலே நாம் கலாச்சார பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும். தேவாரங்களை பற்றிய பயிற்சி வகுப்பு, பிரபந்தங்களை பற்றிய பயிற்சி வகுப்பு, தமிழில் இருக்கக்கூடிய பல்வேறு நீதி நூல்களை பற்றிய, பிரெஞ்சு பழமொழி, ஜெர்மன் பழமொழி, பல வெளிநாட்டு பழமொழிகளை எழுதுகிறார்கள் பத்திரிகைகளிலே. நம்முடைய சமயத்திலே பல பழமொழிகள் இருக்கின்றன, ப்ராவர்ப்ஸ் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் தொகுத்து அவர்களுக்கு நீதி சாஸ்திரத்தை பற்றி சொல்ல வேண்டும். நம்முடைய மகாபாரதத்திலே இல்லாத நீதி சாஸ்திரம் வேறெங்கும் கிடையாது. அந்த 100,000 ஸ்லோகங்கள் என்று பல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதிலே பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பெண்களுடைய தர்மம் என்ன, குழந்தைகளுடைய தர்மம் என்ன, முதியவர்களுடைய தர்மம் என்ன, அரசர்களுடைய கடமை என்ன என்று பல தர்மங்களை அந்த மகாபாரதத்திலே தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த மேனேஜ்மெண்ட் ஆங்கிள், எம்பிஏ, அங்கேயும் சிங்கப்பூருக்கு பலரும் இங்கிருந்து படிப்பதற்காக வருகிறார்கள், மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிக்க வருகிறார்கள். அந்த நீதி நூல்களை பற்றிய தொகுப்பு மகாபாரதம். அப்படி அந்த நீதி சாஸ்திரத்தை பற்றி நாம் சொல்லித்தர வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் அவசரம், ஆபத்து, அந்த இரண்டையும் உணராமல் அந்த பாதுகாப்பற்ற நிலையிலே அவர்கள் எளிமையான சீக்கிரமான வழிகள் முன்னேறுவதற்கு என்ன என்று பார்க்கும் பொழுது சீக்கிரமாக முன்னேற வேண்டும், அதிலே சந்தேகம் இல்லை. அதோடு சேர்ந்து பாதுகாப்பாகவும் நாம் முன்னேற வேண்டும், பிறருக்கு பங்கம் விளைவிக்காமலும் நாம் முன்னேற வேண்டும். இப்படி அந்த இந்து சமயத்தினுடைய கருத்துகள் ஆழமானவை, அகலமானவை, அழகானவை. ஆகவே அந்த உயர்ந்த கருத்தை தெரிவிப்பதற்கு நாம் பாடசாலைகளை நிறைய ஆரம்பிக்க வேண்டும். பகுதி நேர கலாச்சார பள்ளிக்கூடங்கள் சனிக்கிழமைகளிலேயும் ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் விடுமுறை நாட்களிலேயும் பகுதி பகுதியாக, ஏனென்றால் திடீரென்று நாம் உணர்த்தவும் முடியாது, உரைக்கவும் முடியாது. ஆகவே பகுதி பகுதியாக எப்படி அன்னப்பிராசனம் செய்கிறார்களோ, குழந்தைகளுக்கு சோர்வூட்டுகிறார்களோ, அதே போன்று நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த 18 படிகளையும் ஏறி சன்னிதானத்திற்கு செல்வது போன்று நாம் இந்த தர்மங்களை தெரிந்து கொண்டு சன்னிதானத்தை அடைய வேண்டும். அந்த ஐயப்பனுடைய சன்னிதானத்தை 18 படிகள் நியமமாக இருந்து ஏறி தரிசிக்கிறார்கள். அதே போன்று சமய நூல்களை சிறிய வயது முதலே சொல்லிக் கொடுத்து பல்வேறு ஸ்தலங்களுக்கு அழைத்து சென்று, பஞ்சபூத ஸ்தலங்கள், அறுபடை வீடு, இது போன்று பல ஸ்தலங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று பலரும் வருகிறார்கள். மலேசியாவிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் நிறைய பேர் இங்கு வருகிறார்கள். இது போன்று ஆன்மீக சுற்றுலாவையும் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். ஆன்மீக பாடத்திட்டங்களையும் ஸ்ரீலங்காவிலே இன்னும் பல இடத்திலே பாடத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பாடத்திட்டங்களையும் வைத்து அவர்கள் முதலிலே நம்பிக்கை, அதற்கடுத்தாற்போல் அறிவு, அதற்கடுத்தது பயிற்சி, அதற்கடுத்தது அனுபவம் என்கிற அளவிற்கு அறிமுகத்திலிருந்து அனுபவம் வரையிலே நாம் இந்து சமய கல்வியை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் பள்ளிக்கூடங்களிலேயோ கல்லூரிகளிலேயோ, அது இந்தியாவிலேயும் சரி, வெளிநாடுகளிலேயும் சரி, அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆகவே
அந்த சமய கல்விக்கான வாய்ப்பை அங்கு இருக்கக்கூடிய ஹிந்து சென்டர், தட்சிண பாரத் பிராமண சபா, இன்னும் இரண்டு அமைப்புகள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த டிபார்ட்மெண்ட், இந்து டெம்பிள்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்படி பலரும் சேர்ந்து அந்த புஸ்தகங்களை வெளியிடுதல், அவ்வப்பொழுது கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்தல், சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்தல், கலந்துரையாடல், நல்ல படித்தவர்களோடு அவர்களை பேச வைப்பது என்றெல்லாம் ஏற்பாடு செய்து இந்த இந்து சமயத்தை நாம் வளர்க்க வேண்டும். தினசரி இந்துக்களாக இருப்பவர்கள், இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தினசரி காலையிலேயும் சரி மாலையிலேயும் சரி சிறிய அளவிலேயாவது நம்முடைய பக்தி பாரம்பரியத்தை வளர்க்கும் விதமாக திருநூறு அழிந்து கொள்ளுதல், குங்குமம், சந்தனம், திருமண், அவரவர் குடும்ப பாரம்பரியத்தை ஒட்டின விதத்திலே திலக தாரணம், இந்த முகத்திலே இறைவனுடைய பிரசாதத்தை அணிந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். பாராயணங்கள், ஒரு நிமிஷமாவது அப்படி தியானம் செய்து பிரார்த்தனை செய்வது, நாமும் நன்றாக இருக்க வேண்டும், உலகம் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் நல்ல சிந்தனையுடன் இருக்க வேண்டும், அனைத்து வளங்களையும் பெற்று அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தினசரி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிற அதை பிரார்த்தனையாக நாம் ஏற்க வேண்டும். அதேபோன்று நாம சங்கீர்த்தனம், இறைவருடைய பெயரை சொல்லுவது, சுவாமியே சரணம், ஐயப்ப, நாராயணா, சிவசிவா, முருகா என்றெல்லாம் இஷ்ட தெய்வங்களுடைய பெயரை சொல்வது, இப்படி நல்ல முறையிலே அன்றாட நிகழ்ச்சிகள் தினசரி பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். சேவை, சேவை என்பது புதிய விஷயம் அல்ல நம்முடைய கலாச்சாரத்திலே. அந்த சேவையை வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். சாரிட்டி பிகின்ஸ் ஹோம் என்று சொல்கிறார். அந்த தர்மமானது வீட்டிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். முதியோர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்த, சுஸ்ரூஷை செய்த, இந்த சுஸ்ரூஷை சேவை செய்வது என்பது நம்முடைய குருகுல முறையிலேயே இருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஆசிரமத்திலே கல்வி பயின்றார். அந்த ஆசிரமத்திற்கு பெயர் சாந்தீபனி ஆசிரமம். அந்த சாந்தீபனி முனிவருடைய ஆசிரமத்திலே கல்வி கற்கும் பொழுது குச்சேலரோடு சேர்ந்து பாடம் படித்தார். ஏழ்மையான நிலையிலே இருந்த குச்சேலரோடு சேர்ந்து அவர் படித்தார். குரு சேவை செய்து கொண்டு படித்தார். ஆகவே சேவை மனப்பான்மை என்பது பணிவிடை செய்வது, முதியவர்களுக்கு பணிவிடை செய்வது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது ஒரு நல்ல உயர்ந்த மரபு. ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறை என்பது தனிச்சிறப்பு பெற்றது. இந்து சமயத்தை சார்ந்தவர்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ், குடும்ப கலாச்சாரம் என்பது தனிச்சிறப்பை பெற்றது. அந்த குடும்பம் என்பதுதான் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட்டினுடைய அடித்தளம். அங்கெல்லாம் பெரிய அமெரிக்காவிலே பல நாடுகளிலே அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். உயர்ந்த மேலாண்மை என்று சொல்கிறார்கள். அந்த மேலாண்மையினுடைய அஸ்திவாரம், அடித்தளம் என்னவென்றால் குடும்ப வாழ்க்கை முறை. இந்து சமயத்தை சார்ந்த குடும்பத்தினர் சேர்ந்து வாழுதல், விட்டு கொடுத்து பழகுதல், கலாச்சாரத்தை விடாமல் பராமரித்தல், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம் உண்டு அதிலே. அது ஆண்கள் இந்த சதவீதத்துக்கே அங்கு இடம் இல்லை. அந்தந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். குழந்தைகளும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள்.
சதாபிஷேகம் நடைபெற்றால் முதியோர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆண்டு நிறைவு அப்தபூர்த்தி நடைபெற்றால் குழந்தைகள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். இப்படி அனைவரும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆடி வெள்ளி தை வெள்ளி என்றால் பெண்மணிகள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அந்த சக்கரத்திலே அனைவருக்கும் சுழற்சி முறையிலே முக்கியத்துவம் வருகிறது. ஆகவே அனைவருக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய சமயம் இந்து சமயம். இது என்ன, இது பெண்ணாதிக்கமா ஆணாதிக்கமா என்ற கருத்துக்கே இடமில்லை. அதிலே இந்து சமயத்தினுடைய குடும்ப வாழ்க்கை முறை என்பது அனைவருக்கும் பொறுப்பு, அனைவருக்கும் கடமை, அனைவருக்கும் இன்பம். இப்படி பொறுப்பை, இன்பத்தை, கடமையை வழங்கியிருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்தினுடைய சிறப்பு என்பது தன்னடக்கம், அவையடக்கம் என்று சொல்வார்கள். அவையடக்கம் கருதி நான் இங்கு விரிவாக பேசவில்லை என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படி அந்த அவையடக்கம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நாம் காணக்கூடிய இயல்பான ஒன்று. தனியாக அதற்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்று இல்லை. 50 வருஷம் குடும்பத்தை நடத்துகிறார்கள், 60 வருஷம் குடும்பத்தை நடத்துகிறார்கள். பல்வேறு இடையூறுகள், பல்வேறு இன்னல்கள், பல்வேறு இடர்பாடுகள் மத்தியிலேயும் அவரவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள், பொறுமையுடன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள், நல்லது நேரும் என்கிற நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஆகவே விஸ்வாசத்தை, வினயத்தை, விவேகத்தை அடிப்படையாக கொண்டது நம்முடைய குடும்ப பாரம்பரியம். அந்த குடும்ப பாரம்பரியத்தினுடைய சிறப்பை இளைஞர்கள் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களுக்கும் மதிப்பளித்து, முதியோர்களுக்கும் மதிப்பளித்து, சுதந்திரம் என்பது தேவையானதாக ஒன்றாக இருக்கலாம். அதே சமயத்திலே அந்த சுதந்திரம் என்பது பாரம்பரிய மரபுகளை மீறாத வகையிலே அந்த சுதந்திரம் என்பது இருக்க வேண்டும். அந்த சுதந்திரம் என்பதை, இண்டிபெண்டன்ஸ் என்பதை நல்ல முறையிலே பக்குவமாக உபயோகப்படுத்தி இன்றைக்கு அந்த முதியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்க வேண்டிய நல்லுறவை பாதுகாக்க வேண்டும். யாருடைய மனதும் பாதிப்பை அடையாமல் நல்ல முறையிலே இளம் வயதிலேயே தர்மத்தை பற்றிய புரிதலை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக அல்லது கிரைசஸ் மேனேஜ்மெண்ட்டாக இல்லாமல் சகஜமான ஒன்றாக இயல்பாக நாம் நம்முடைய குடும்ப பழக்க வழக்கத்தை மதிக்கக்கூடிய விதத்திலே இளைஞர்களுக்கு நாம் பயிற்சி அளித்து, பெற்றோர்களுக்கும் அதற்குரிய ஒரு அறிவுறுத்தலை வழங்கி நல்ல முறையிலே அந்த பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய தர்மங்கள், பரம்பரை தர்மங்களுடைய பரம்பரை, பாரம்பரியமான தர்மங்கள், அந்த இரண்டையும் காப்பாற்ற வேண்டும். பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடிய தர்மங்கள், பாரம்பரியமான தர்மங்களை காப்பாற்றி, ஆக இந்த இந்து சமய கல்வி திட்டம் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் கோவில்கள், 27 கோவில்கள் கட்டியாகிவிட்டது. அமெரிக்காவிலே பல கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். ஒரு புஸ்தகத்தையும் நாம் வெளியிட்டோம், பாரத் ரேகா இன் அமெரிக்கா என்று. அதற்கு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி, அதே போன்று அடல் பிஹாரி வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் அவர்களெல்லாம் கூட முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். பாரத் ரேகா இன் அமெரிக்கா. அமெரிக்காவிலே பல கோபுரங்களை கட்டி, மண்டபங்களை கட்டி, அங்கெல்லாம் அன்னதானம் செய்து, இசை கச்சேரிகளை நடத்தி, பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி, பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். தற்பொழுது உலகெங்கும் நிறைய கோவில்களை நம்முடைய மக்கள் கட்டியிருக்கிறார்கள். உங்கள் ஊர் பக்கத்திலேயே கம்போடியாவிலே மிகப்பெரிய அருமையான பிரம்மாண்டமான கோவில்கள் இருக்கின்றன.
கடாரம் கண்டால் அங்கேயும் சரி, இந்த தாய்லாந்திலே சில கோவில்கள், கம்போடியாவிலே பிரம்மாண்ட கோவில்கள்லாம் இருக்கின்றன. தற்பொழுது தமிழ்நாட்டிலேயும் 50,000-க்கும் மேற்பட்ட நிறைய கோவில்கள் இருக்கின்றன. இந்த கோவில்களை நல்ல முறையிலே நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும். அந்த கோவில்களுடைய நோக்கங்களை நாம் சரியான விதத்திலே செயல்படுத்த வேண்டும். அதற்கு நிதி, நிர்வாகம், நியமம், இந்த மூன்றும் முக்கியம். இந்துக்களை பொறுத்தவரையிலே இருக்கக்கூடிய கோவில்களை நல்ல முறையிலே நாம் பராமரிக்க வேண்டும், புனருத்தாரணம் செய்ய வேண்டும். தற்பொழுது இவர்கள் குறிப்பிட்டார்கள், 12 வருஷத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகங்களும் நடத்தி வருகிறோம் என்று. அது மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய நல்ல கருத்து. இப்படி அந்த கும்பாபிஷேகங்களை நடத்தி, நித்திய பூஜைகளை நடத்தி, அன்னதானங்களை நடத்தி, அஷ்டபந்தனங்களை நாம் அந்தந்த நேரத்திலே அந்த அஷ்டபந்தனங்களை சார்த்தி, கலாச்சாரத்தை போதிக்கக்கூடிய கல்வி கேந்திரமாக, கல்வி கேந்திரங்களாக கோவில்கள் அமைய வேண்டும். ஆகவே தற்பொழுது இந்துக்களை பொறுத்தவரையிலே கோவில்களை, கட்டிய கோவில்களை நல்ல விதமாக கட்டியம் சொல்லும் விதத்திலே, நாம் நல்ல போற்றும் விதத்திலே நாம் பராமரிக்க வேண்டும். அர்ச்சகர்களுக்கு வேண்டிய வசதிகள், ஓதுவா மூர்த்திகள், நாதஸ்வரம் இசைப்பவர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள், சுவாமியை தூக்குபவர்கள், கொடை பிடிப்பவர்கள், தீவட்டி பிடிப்பவர்கள், நந்தவனத்தை பராமரிப்பவர்கள், இப்படி அந்த கோவிலை முழுமையாக நடத்த வேண்டும். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் நல்ல முறையிலே அந்த கோவில்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். அதற்கு வாலண்டியர்ஸும் வேண்டும். அதற்கு பணத்தை கொண்டு நடத்துவது என்பது ஒன்று, மனிதர்கள் அவர்களுடைய பொருத்தமான உடல் உழைப்பை அளிக்க வேண்டும். அதற்கு நாம் அந்த சேவா மார்க்கத்திலே நிறைய நிறைய மக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். மயிலாப்பூரிலே 61 உற்சவத்திற்கு நிறைய பேர் வந்து தண்ணீர் பந்தல் என்றெல்லாம் அமைத்து சேவை செய்கிறார்கள். இப்படி இந்த சேவை மனப்பான்மையை வளர்ப்பதன் மூலமாக இந்துக்கள் உலக நாகரிகத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும். இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் மத்தியிலே, வெவ்வேறு நம்பிக்கை உடைய பிற நம்பிக்கை உடையவர்கள் மத்தியிலேயும் உலகத்திலே உயர்ந்த சக்தியாக, உயர்ந்த நாகரிகத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அந்த இந்து சமயத்திலே ஒரு தீவிர ஈடுபாட்டினை வளர்த்து கொண்டு நல்ல பணிகளை செய்து அமைதியாக வாழ்ந்து உலகத்திலே ஒரு மாபெரும் சக்தியாக இவர்கள் வளர முடியும். அதற்கு இந்த கோவில்களை நாம் சிறப்பாக நடத்த வேண்டும். அதற்கு நிதி தேவை, நிர்வாகம் தேவை, நியமங்கள் தேவை. நியமம் என்பது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல். பிறர் கட்டுப்படுத்துவது என்பது வேறு, நாம நம்மை நம்பிக்கையோடு வாழ்ந்து இந்து சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு அனைவரும் பாடுபட வேண்டும். ஆகவே இந்த சிங்கப்பூர் இந்து சென்டர் மற்றும் பலர் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி இந்து சமயத்தை பற்றிய ஒரு பொது அறிவை வளர்ப்பதாகவும், ஆர்வத்தை அதிகரிப்பதாகவும், ஆதரவை உருவாக்குவதாகவும் அமைந்து நல்ல முறையிலே நம்முடைய தமிழ் மக்கள்
அகஸ்தியர் வழிவந்த தமிழ் மக்கள். அகஸ்தீஸ்வரர் கோவில் என்று காந்திபுரத்திலே இருக்கிறது. அந்த முனிவர் வழிவந்த முனிவருடைய அருள் பெற்ற நம்முடைய தமிழ் மக்கள் தொல்காப்பியத்தை சார்ந்தவர்கள். ஒரு காப்பியத்தை உருவாக்க வேண்டும், ஒரு காவியத்தை படைக்க வேண்டும். அந்த காவியத்தை படைப்பதற்கு முதலிலே கற்பனை தேவை. ஸ்கெட்ச் இருந்தால்தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், அப்புறமா டீடைல் டிராயிங் எல்லாம் உருவாகும். ஆகவே அதற்கு ஜென்ரல் நாலெட்ஜை நாம் உருவாக்க வேண்டும். ஜென்ரல்லே பொதுமக்கள் மத்தியிலே நாலெட்ஜை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து. பொது அறிவை முதல்லே உருவாக்க வேண்டும். பொது அளவிலே அறிவை உருவாக்குதல், பொது அறிவை நாம் உருவாக்க வேண்டும். ஆகவே இந்து சமயத்தினுடைய மேன்மை, இந்து சமயத்தினுடைய தொன்மை, இந்து சமயத்தினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் நிறைய சாதிக்கிறார்கள். நாசாவிலிருந்து ஆரம்பித்து பல இடத்திலேயும் அவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனச்சோர்வு ஏற்படாமல் அதே சமயத்திலே அவர்களுடைய எண்ணங்கள் சிதறாமல் மனித சக்தியை ஒருங்கிணைத்தல் என்கிற விதத்திலே இந்து சமயத்தை சார்ந்தவர்களுடைய நம்பிக்கைகளை ஒருங்கிணைத்து கோ சம்ரட்சணம் சிறப்பாக செய்யப்பட வேண்டும். நம்முடைய இந்து மக்களுடைய பொது கடமையாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவினத்தை பசுமாடுகளை காப்பது என்கிற ஒரு லட்சியத்தை இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், தமிழ் பேசுபவர்களோ ஹிந்தி பேசுபவர்களோ கன்னடமோ தெலுங்கோ எந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும், இந்துக்கள் அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே கோ சம்ரட்சணம் என்பதை ஒரு முக்கியமான குறிக்கோளாக கொண்டு இருந்தால் கட்டடங்கள் வளர்ந்து வருகின்றன, பாலங்கள் வளர்ந்து நிறைய கட்டுகிறார்கள், மேம்பாலங்களும் கட்டுகிறார்கள், மனிதர்களுக்கு தேவையானதை நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து நாம் முதலிலே வழிபட வேண்டிய கோபூஜை செய்து வழிபட வேண்டிய வழிபாட்டு முறை நம்முடைய இந்து சமயங்களுடைய வழிபாட்டு முறை. ஒரு வீடை புதியதாக கட்டினாலும் கிரகப்பிரவேசம் என்று செய்யும் பொழுது அது ஃப்ளாட்டாக இருந்தாலும் அது பசுமாடு விக்கிரகத்தையாவது வச்சு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இப்படி அந்த காமதேனுவாக இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டை அந்த கோ சம்ரட்சணத்தை சிறப்பாக செய்ய வேண்டும். ஆக இந்த கோவில்களை நிதி நிர்வாகம் நல்ல டிரஸ்டிகள் தர்மகர்த்தாக்கள் உருவாக்க வேண்டும். அந்த கோவில்களை முறையாக சரியாக பராமரிக்கக்கூடிய பல்வேறு டிரஸ்டிகளை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு நேரம் தேவைப்படுகிறது. அவ்வப்பொழுது வந்து கோவிலை நிர்வாகம் செய்வதற்கு நல்ல உள்ளம் கொண்ட, பக்தி உணர்வு கொண்ட, அந்த சாஸ்திரங்களிலே அறநெறிகளிலே நம்பிக்கை கொண்ட பல்வேறு அறங்காவலர்களை நாம் உருவாக்கி நல்ல முறையிலே கோவில்களை நாம் பராமரித்து இந்து சமயத்திலே பிறந்திருக்கிறோம் என்பது அதிர்ஷ்டத்தின் பெயர். உலகத்திலே மிகச்சிறந்த கலாச்சாரத்தை சார்ந்த குடும்பங்களிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்பது நிஜமாகவே பெருமைக்குரிய விஷயம் என்பது உணரப்பட வேண்டும். அந்த விதத்திலே இந்த அமைப்பானது நூறாண்டு கடந்து 1819 என்று சொன்னார்கள், இதிலிருந்து ஆரம்பித்து இந்த செய்து கொண்டு வரக்கூடிய நல்ல பணிகள், சமுதாய பணிகள், சமயப்பணிகள், திருவிழாக்கள் இவைகள் எல்லாம் வருங்காலத்திலேயும் நல்ல முறையிலே அரசாங்கத்தினுடைய ஆதரவுடன் பொதுமக்களுடைய அபிமானத்துடன் அவ்வப்பொழுது வரக்கூடிய இந்தியாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் ஆகிய
பக்தர்கள் மூலமாகவும் பலரும் வருகிறார்கள். அங்கு ஒரு மாதம் தங்குகிறார்கள், இரண்டு மாதம் தங்குகிறார்கள், அல்லது வரும் பொழுது அங்கு இறங்கி அங்கிருந்து பயணிக்கிறார்கள். இப்படி உலகத்தை இணைக்கக்கூடிய சிறிய இடமாக இருந்தாலும் சீரிய இடமாக, அதாவது சீராத இடமாக அந்த சிங்கப்பூர் விளங்கி வருகிறது. அமைதியான இடமாக அந்த சிங்கப்பூர் விளங்கி வருகிறது. ஆகவே உலகத்தை சுற்றுலா மூலமாகவும் வர்த்தகத்தின் மூலமாகவும் தற்பொழுது இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக கலாச்சாரத்தின் மூலமாகவும் இணைக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர் வாழ் மக்கள் மேன்மேலும் வளர்ச்சியை பெற்று தற்பொழுது இருக்கக்கூடிய இரண்டு வருஷங்களாக இருக்கக்கூடிய இன்னல்களை கடந்து மேன்மேலும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மேன்மேலும் பலவிதமான வளர்ச்சியையும் அவர்கள் கண்டு தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் நித்திய பூஜைகளிலிருந்து ஆரம்பித்து கும்பாபிஷேகம் வரையிலே இங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு பணிகளுக்கும் துணையாக இருந்து பல விதத்திலே அவர்கள் சேவைகளை செய்து அங்கும் சமயத்தை வளர்க்க வேண்டும், இங்கிருக்கக்கூடிய சமயத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்கிற அந்த இணைப்பு பாலமாக அவர்கள் விளங்கி பல்வேறு தர்மங்களை செய்ய வேண்டும். காஞ்சிபுரத்திலே இந்து சமய மன்றம் என்று காஞ்சி மடத்தினுடைய சார்பாக சமய பிரச்சாரத்தை செய்து வருகிறது. தற்பொழுது இணையவழி பிரசங்கங்களை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகிறது. அதையும் நீங்கள் எல்லோரும் பார்த்து அதையும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். பல புஸ்தகங்களையும் இங்கு சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஸ்தல புராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள், ஸ்தல புராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் இரண்டாவது புஸ்தகம், மரங்களே பிள்ளைகள் என்பதாக, இயற்கையை நேசிப்பது இந்து சமயம், இயற்கையை நேசிப்போம், இலக்கியம் வாசிப்போம், இறைவனை பூசிப்போம் என்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த ஒவ்வொரு கிராமங்களிலேயும் இன்ன மரங்கள் நடப்பட வேண்டும் என்பதற்காக புஸ்தகத்தை இங்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று நதிகள் பற்றியும் புஸ்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நீதி இலக்கியங்களும் தமிழ் சமுதாயமும் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். நதிகளும் தமிழ் சமுதாயமும் என்றும் புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வேத நெறி என்று ஒவ்வொரு கோவில்களிலேயும் தினசரி இந்து சமயத்தினுடைய அறிவுரைகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக வேத நெறி என்று ஒரு புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1000 கேள்வி பதில்கள் நம்முடைய பெரியவர்கள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியின் அவர்கள் அவர்களே சொல்லி எழுதப்பட்ட புஸ்தகம் அது, 1000 கேள்வி பதில்கள். அவர்கள் ஏழை எளிய மக்களும் நம்முடைய சமயத்தின் வளர்ச்சியிலே பங்கு பெற வேண்டும், சமயத்தினுடைய பலன் ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விருப்பம் உடையவர்கள் அவர்கள் மூலமாக 1000 கேள்வி பதில்கள் என்கிற சமய களஞ்சியம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரியவர்களை பற்றிய புஸ்தகம் அன்பே அருளே ஆனந்தமே ஆனந்தம், இதுபோன்று பல புஸ்தகங்கள், பால ராமாயணம் பால பாரதம், இது குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லி நாம் சமய கதைகளை தெரிவிக்கலாம். எழுத்துகள் மூலமாக எண்ணங்கள், ஆ அப்பர் எரிபத்தர் என்று அறவழி வாசகம் என்று தமிழிலே சங்கர மடத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது.
ஆங்கில மொழியிலேயும் ஏஃபார் அர்ஜுனா, பிஃபார் பீஷ்மா, சிஃபார் காவேரி, டிஃபார் துர்கா, ஈஃபார் ஏகலவ்யா, எல்ஃபார் லக்ஷ்மி, எஸ்ஃபார் சரஸ்வதி, என் நாரதா என்றெல்லாம் எழுத்துகளோடு எண்ணங்களை தெரிவிப்பது. அதுபோன்று திருக்கோவில்கள் வழிபாட்டு குழு என்று காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற கோவில்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கிராமந்தோறும் அந்த கோவில்களிலே தீபம் எரிய வேண்டும், ஒரு கால பூஜையாவது நடைபெற வேண்டும். மாலம் பார்த்த கோவில்கள் பல இருக்கின்றன கிராமங்களில். வெயிலினாலேயோ மழையினாலேயோ பாதிப்பு இல்லாமல் நல்ல கூரையை, அந்த காலத்திலே சிதம்பரத்திலே பொற்கூரையை பெய்தார்கள் என்று சொல்வார்கள். தற்பொழுது கான்கிரீட் கூரையாவது நாம் அமைக்க வேண்டும். அதற்காக அந்த திருக்கோவில்கள் வழிபாட்டு குழு என்று அமைத்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரத்திலே 100க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கின்றன. நம்முடைய மகாபெரியவர்கள் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அருளாசியோடு தீபாவளி என்று அந்த 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்களிலே கங்காபிஷேகம், இந்த பூந்தி நைவேத்தியம், வஸ்திரம் சாத்துதல், ருத்ராட்சம் மாலை அணிவித்தல், தீபாராதனை செய்தல் என்று ஒரு சிறப்பு வழிபாட்டு தீபாவளி என்று நடைபெறுகிறது. இந்த திருக்கோவில்கள் வழிபாட்டு குழுவின் மூலமாக கிராமந்தோறும் கோவில்களிலே நல்ல பூஜைகளை நடத்த வேண்டும் என்று பெருமுயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதேபோன்று பல வெளியீடுகள், திலக்கதாரண மகிமை, இப்படியெல்லாம் பல வெளியீடுகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும், அந்த உங்கள் பொது நூலகத்திலே உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இப்படி எங்கு வாழ்ந்தாலும் நீங்கள் நம்முடைய இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், அந்தந்த நாட்டிற்கு நல்ல பங்களிப்பினை ஏற்கனவே பேசியவர் குறிப்பிட்டது போன்று அந்த பங்களிப்பினை அளித்து வருகிறார்கள். பல துறைகளிலேயும் நாதன்களாக விளங்கி வருகிறார்கள். அந்த நல்ல பெருமையை நம்முடைய மக்கள் பெற்றிருப்பது சமயத்திற்கும் நல்ல ஒரு கௌரவத்தை அளித்து கொண்டு வருகிறது. ஆகவே இந்த இந்து சமயத்தை சார்ந்த அனைத்து மக்களும் நல்ல ஆஸ்தீக உணர்வோடு, நல்ல ஆஸ்திகளுடன், நல்ல செல்வத்துடன் வாழ்ந்து, மக்கள் செல்வம், மற்ற செல்வம், நல்ல நண்பர்கள், நல்ல பக்தி உணர்வுடன் வாழ்ந்து, இந்த சமயத்திலே பிறந்தவர்கள் என்கிற பெருமையும் பெற்று, சமயத்திற்குரிய பெருமையும் காத்து, மேன்மேலும் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி என்கிற காமாட்சி அம்மனுடைய அருளோடு மேன்மேலும் பக்தியிலேயும் சரி சக்தியிலேயும் சிறந்து விளங்குவதற்கு அன்னை காமாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்வோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.